என்ன அது சோர்வா போறா? போன காரியத்தை முடிச்சிட்டியா? என்ன நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கிறான் ரகு. போன காரியம் முடியலையா? ஹலோ, வாங்க சார். மூர்த்தி நீங்க மேல போங்க சார். அவர் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காரு? 1 மினிட் சார், பார்த்து சொல்றேன். மிஸ்டர் கஜபதி, டோர் நம்பர் 44, பாரதி நகர், திருச்சி 4. ஐ சி முத்து. எஸ் சார், போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அந்த அட்ரஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். பை த பை, அந்த ரூம் பாய நான் விசாரிக்கலாமா? ஓஎஸ் தாராளமா. அந்த ப்ரமோஷன் கிடைக்கல என்ன? என்ன இங்க பெரிய ப்ரமோஷனே கிடைச்சிருக்குது, புரியலையா? லட்சுமி போய் பாருப்போ, போடா. சரசு, லட்சுமிக்கு என்ன? பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு லேசா மயக்கம். மயக்கமா? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக அண்ணி கையில கற்பூரத்தை கொளுத்தி சாமி கிட்ட காட்டினாங்களா, அந்த வலி தாங்க முடியாம அவங்க மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்கன்னு. என்னது? டாக்டர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு அண்ணி கர்ப்பமா இருக்கதா சொன்னாரு. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. ப்ரமோஷன் கொடுத்தது யார் தெரியுமா? நீதா. அப்பாங்கிற ப்ரமோஷன் நீ தானே கொடுத்த? லட்சுமி, எனக்காக நீ என் கையெல்லாம் சுட்டுக்கிட்ட. அது என் மேல உனக்கு அவ்வளவு? இனிமே எந்த காரணத்துக்கும் விளையாட்டு கூட போய் சொல்ல மாட்டேன் சார். 1 மினிட் சார். அவன் பொய்யான அட்ரஸ் கொடுத்துருக்கான் சார். அப்படியா? மேல போய் பாரு சார். நான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்றேன் சார். ஓகே சார். நீங்க சின்ன சின்ன போய் சொல்லுங்க, அப்பதான் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் திட்ட முடியும். கிளப்பா இருக்கு, பெஸ்ட் எடுத்துக்க. இனிமே நீங்க லேட்டா வர மாட்டீங்கல்ல? மாட்டேன். எப்பவுமே என் கூடவே இருக்கணும். கண்டிப்பா, இனிமே உன் கூட தான் இருப்பேன் சார். இவன் ஆட்டோல தான் போயிருக்கான். ஐ சி, அந்த ஆள் இறங்கின விட்டு அடையாளம் கட்ட முடியுமா? காட்டுறேன் சார். லக்ஷ்மி, இதோ வந்துட்டேன். அத போய் இங்க கொடு, நீ வா உட்காரு. நீங்க உட்காருங்க. உட்காரு. ஆனா பரவாயில்ல, உட்காருமா. நான் வைக்கிறேன். வை வை. உனக்கு இன்னைக்கு ஊட்டி விட போறேன். என்னங்க மாமா? அப்ப நான் ஊட்ட கூடாதா?
எவன் சொன்னா ஊட்டி விடுற உரிமை உனக்கு ஒருத்தனுக்கு தான் இருக்கு. ஊட்டு ஊட்டு. ஏமா இப்பதான் அவனுக்கு ஞானோதயமே பிறந்திருக்குது, அதையும் நீ தடுக்கிறிய. பாரு உங்க அத்தைய இப்படித்தான் நான் ஊட்டி வளர்த்த, அவளும் உன்ன மாதிரியே அடிக்கடி சூடம் காட்டுவா. இருங்க நாம இரு இரு, பொண்டாட்டிக்கு சேவை பண்ண புண்ணியம். வாங்க சார். வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்? மிஸ்டர் கஜபதியை பார்க்கணும். அப்படி இங்க யாரும் இல்லையே. வேற யாரெல்லாம் இருக்கீங்க இந்த வீட்டுல? என் பொண்ணு, என் பையன், என் பையனோட சம்சாரம். உங்க பையனை நான் பார்க்கலாமா? ஓ தாராளமா பார்க்கலாமே. நேத்தான் திருச்சி போயிட்டு வந்தான். நிக்கிறீங்களே ரகு. எஸ் இவர் தானா? இவரே தான் சார். நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். எதுக்கு? நீங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு பொண்ணோட டெட் பாடி இருந்துச்சு. எனக்கு தெரியல ரகு, அதனால சந்தேகத்தின் பேர்ல உங்களை அரெஸ்ட் பண்றேன். அப்பா எனக்கு புரியல, என்னன்னு தெரியலையே. போலாமா? சரி என்ன வாங்க சார், போலாம். ஸ்டேஷன்ல பேசிக்குவோம். மாமா அவர் கூட்டு போறாங்க. மாமா லட்சுமி கொஞ்சம் பொறுமையா இருமா. மாமா பாத்துட்டு இருக்கீங்களா? மாமா அவர் கூட்டு போறாங்க. மிஸ்டர் ரகு, நீங்க சொன்ன அந்த நாலு பேர் இவங்க தானே? இவரை நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எத்தனை தடவை? ஒரு தடவை பாத்திருக்கேன் சார். எங்க பாத்தீங்க? எங்களுக்கு சொந்தமான ஒரு சவுக்கு தோப்புல ஒரு பொண்ணோட பாத்திருக்கோம் சார். அந்த பொண்ணு இதானே? ஆமா சார். நீங்க பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. மிஸ்டர் ரகு, நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இவங்க சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்படி? அது இப்ப நீங்க போலாம். லுக், எப்ப கூப்பிட்டாலும் கோர்ட்டுக்கு வரணும். சரிங்க சார். சார் ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்ன சார் அது? வந்து எங்களை ஒரு நாள் தோப்புல ஒருத்தன் அடிச்சான்ல. ஆமா, அதுக்கு என்னப்பா? சார் அவன் நம்ம ரேணுகா கொலை கேஸ்ல வலிய போய் மாட்டிக்கிட்டான். இனிமே அவனால இந்த கேஸ்ல தப்பவே முடியாது சார். அது எப்படி அவளை கரெக்டா சொல்ற? நாங்க தான் போலீஸ் கிட்டே அந்த ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே தொடர்பு சொல்லிட்டு வந்துட்டோமே. நாளைக்கு மறுநாள் சார். அவன் ஜாமீன்ல வராம பாத்துக்கோ.